Hi everyone, welcome back to my channel. In this video, our favorite actress Nayanthara makeup look da namba try panni paaka porom. And video ku la poradhukku munadi na innum solirren. So idu vandu pathina or look alike video kadaiyadu. Adhaavadhu avangala maadhiri enoda face ku makeup potu na enoda face vandu Nayanthara maadhiri maathi ungala la bayam podutha podutha kadaiyadhu. Ena vandu avangala face structure vara enoda face structure. Ipo vanga namba takkana video ku la poidalam. First, வந்து skin base ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு glow-ஆ தான் இருக்கும். சோ நம்மளோ அந்த glow வந்து கொஞ்சம் மெயின்டெய்ன் பண்றதுக்காக first நான் வந்து ஒரு ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணிக்க போறேன். இது வந்து ஃபர்சாலில இருந்து. And இந்த ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா செகண்டா வந்து நான் ஒரு oil யூஸ் பண்ண போறேன் என்னோட ஃபேஸ்க்கு. அதாவது அந்த oil வந்து good vibes. அவங்களோட மேக்கப் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப வந்து ஃபேரா வெள்ளையாலாம் இருக்காது. சோ ஒரு மாதிரி ஒரு dusky brown அந்த கலர்ல தான் இருக்கும். So, இந்த oil என்ன பண்ணனும்னா உங்க ஸ்கின்னுக்கு வந்து glow-உம் கொடுக்கும் at the same time வந்து உங்களோட brightness வந்து கொஞ்சமா கம்மி பண்ணும். Next வந்து primer-ஐ வந்து நான் ஒரு creamy based primer தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து creamy based primer தான் again வந்து உங்களுக்கு அந்த ஒரு glow வந்து maintain பண்ணும். Next வந்து ஃபைனலா வந்து கொஞ்சமா வந்து ஒரு additional ஒரு artificial glow கொண்டு வரதுக்கு so Swiss Beauty ல இருந்து இந்த ஒரு pearl liquid highlighter வந்து என்னோட face ல வந்து full-ஆ apply பண்ணாம மெயினா higher points இருக்குல nose மேல and cheek bone மேல and lip மேல இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சமா வந்து அப்ளை பண்ணிக்க போறோம். இதுக்கு அப்புறமா நான் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண எல்லா லேயர்ஸுமே வந்து ஈவனா பிளெண்ட் ஆகிறதுக்காக ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து அதாவது டேம் பியூட்டி என்னோட ஃபேஸை வந்து ஃபுல்லா டேப் பண்ணி எடுத்துடுறேன். சோ டேப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேஸை வந்து அப்படியே லாக் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்றேன். சோ உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா நான் போட்டிருக்க இப்ப லேயர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உரிய ஆரம்பிச்சிடும். சோ இந்த லேயர்ஸை வந்து அப்படியே லாக் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணி இந்த மேக்கப் இந்த பேஸை வந்து அப்படியே லாக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஒரு டூவி பேஸ்ட் பினிஷ் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் வேணும். அதுக்காக நான் லோரியல் இருக்கிற இந்த ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ஹனின்ற ஷேடு. இந்த ஷேட் வந்து எனக்கு எக்ஸாக்ட் ஸ்கின் டோனோட ஒரு டோன் பாயிண்ட் வந்து கொஞ்சம் வந்து டார்க்கா தான் இருக்கும். சோ எனக்கும் இந்த லுக்குக்கு அதுதான் வேணும். அண்ட் ஆல்சோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் க்ளோவும் இருக்கும். சோ நான் மெயினா அதுக்காக தான் அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கன்சீல் பண்ண போறேன். சோ கன்சீல் யூஸ் பண்ண ஸ்கின் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேட்னஸ் கொடுத்துரும். சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக நான் கன்சீலர் கூட ஒரு கிரீமி பேலட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த பேலட் பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டில இருந்து ஒரு கன்சீலர் பேலட். அண்ட் நெக்ஸ்ட் நான் அப்ளை பண்ண ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து ஒரு ஃபுளோவா ஈஸியா பிளெண்ட் ஆன மாதிரி காட்டுறதுக்காக பியூட்டி பிளெண்டர் எடுத்து ஃபுல்லா வந்து நான் டேப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கன்சீலர் ஃபவுண்டேஷன்ல வந்து அப்படியே விட்டா கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல வந்து கிரீஸ் ஆகும். சோ அட் த சேம் டைம் வந்து நம்மளால ஃபுல்லா பவுடர் வச்சு அப்பிக்கவும் முடியாது. ஏன்னா அது வந்து கண்டிப்பா மேட் லுக் ஆயிடும். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நான் ஒரு காம்பாக்ட் பவுடர் எடுத்து அதை வந்து லைட்டா பிரஷ்ல தொட்டு 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 என்னோட ஃபேஸ்ல வந்து எல்லா இடத்துமே வந்து கொஞ்சம் வந்து செட் பண்ணிக்கணும். நயன்தாரோட லுக்னாலே வந்து மெயினா உங்களுக்கு வந்து அந்த கான்டோர் பிரான்சிங் இதெல்லாம் தான் வந்து அவங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அது ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு பிரவுனா காட்டும். அட் த சேம் டைம் வந்து ரொம்ப டிஃபைன்டாவும் இருக்கும். சோ நான் அதுக்காக வந்து இன்னைக்கு ரெண்டு பிரான்சிங் அண்ட் கான்டோருமே யூஸ் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெட் அண்ட் ஒயில இருக்கிற கான்டோர் பவுடர் எடுத்து என்னோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த சிக் போன் வந்து கொஞ்சமா கட் பண்ணிக்கிறேன். சோ அண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசா ஜாலைன் இருக்கு. சோ அதையும் கட் பண்ணிக்க போறேன். அண்ட் என்னோட நோஸையும் கான்டோர் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபோர்ஹெட்லயும் வந்து கொஞ்சமா அப்ளை பண்ணிக்க போறேன். இது வந்து என்னோட ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சமா வந்து ஒரு ஷேப் கொடுத்துரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் சேம் வெட் அண்ட் ஒயில இருந்து ஒரு பிரான்சர் யூஸ் பண்ண போறேன். சோ அந்த பிரான்சர்ல வந்து என்னன்னா பிரவுன் பிளஸ் வந்து கொஞ்சமா வந்து ஒரு க்ளோனஸும் இருக்கும். சோ அதனால வந்து நான் அதை யூஸ் பண்ணி என்னோட சீக் ஏரியாஸ்ல எல்லாம் வந்து நான் கொஞ்சமா பிரான்ஸ் பண்ணிக்கிறேன். சோ எனக்கு வந்து ஒரு பிரவுன் ஒரு டஸ்கி பிரவுன் ஸ்கின் டோன் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒரு க்ளோவும் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கான்டர் பவுடரே வந்து என்னோட ஐலிட்ல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க மோஸ்ட்லி நயன்தாராவோட ஐ லுக் பாத்தீங்கன்னா பிரவுன் ஐ ஷேடோ தான் அவங்க வந்து மெயினா யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த பிரான்சிங் பவுடரே வந்து என்னோட ஐலிட்லயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலிட்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஐப்ரோஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். மெயினா நயன்தாரோட லுக்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஐ மேக்கப் தான் வந்து ரொம்ப வந்து பாப்புலர் ஆனது. சோ ஐப்ரோஸும் கூட லைக் இப்போ வந்து அவங்களோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப பெருசா மெயின்டைன் பண்றாங்க. பட் என்னோட ஐப்ரோஸ்ல இருந்து கொஞ்சமா ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் வந்து நான் எடுத்துட்டு வரேன். ஏன்னா அந்த லுக்குக்கு வந்து கொஞ்சமாவது ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்ணணுன்றதுக்காக. ஏன்னா எனக்கு வந்து ஒரு நார்மலான மெலிசான ஐப்ரோஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப்க்கு மூவ் பண்ணிடலாம். ஐ மேக்கப்க்கு ஃபுல்லா நான் இன்னைக்கு இந்த ஃபேஸஸ் கனடாவோட ஜெல் காஜல் தான் யூஸ் பண்ண போறேன். இதை யூஸ் பண்ணி என்னோட லோவர் லேஷ் லைன் அண்ட் அப்பர் லேஷ் லைனை வந்து டைட்டன் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறமா இதே பென்சிலை யூஸ் பண்ணி என்னோட ஐலிட் மேல கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கிறேன். சோ இது வந்து ஒரு லைனர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வரைஞ்சிட போறேன். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்மோக் அவுட் பண்ணிட போறோம். அதாவது ஃபுல்லா கிடையாது, அந்த ஒரு லைனை விட கொஞ்சம் மேலதான் ஸ்மோக் அவுட் பண்ண போறோம். அண்ட் அதே மாதிரி என்னோட லோவர் லேஷ் லைனை வந்து கொஞ்சமா ஸ்மச் பண்ணி விட்டுறேன்.
சோ இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேருக்கு வந்து நயன்தாரா பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாவே இந்த நயன்தாரோட ஃபேன் தான். எனக்கு எதுக்காகன்னு தெரியல, பட் ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ லைஃப்ல என்ன வேணாலும் நடந்தாலும் சரி, அடுத்து 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 நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கணுன்றது வந்து அவங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹை மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் மஸ்காரா யூஸ் பண்ண போறேன். நான் சொன்ன மாதிரி அவங்க ஹை மேக்கப்ல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அதே மாதிரி லாஷஸ்லயும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நான் மேபிலின்ல இருக்கிற இந்த டோட்டல் டெம்டேஷன் மஸ்காரா யூஸ் பண்ணி என்னோட லாஷஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு ஃபால்ஸ் லாஷஸ் எதுவுமே ஒட்ட போறது கிடையாது. ஃபைனலா லிப்ஸ்டிக் ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஸ்கின்ல இருக்கிற எல்லாமே வந்து ப்ரௌன் ஷேடட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லிப்புமே வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து நியூட் லிப்ஸ்டிக் தான் யூஸ். அதுக்காக நான் மேபிலின்ல இருக்கிற இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ அது வந்து ரொம்ப நியூடா வாஷ்ட் அவுட்டா இருந்ததுனால கொஞ்சமா வந்து ஒரு லிப் லைன் வச்சு அவுட்டர் லைன் கொடுத்துட்டேன். அண்ட் ஃபைனலா கொஞ்சமா கிளாஸும் அப்ளை பண்ணி இந்த லுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். உங்க எல்லாருக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் கொஞ்சமா வந்து அந்த லுக்கு ஜஸ்டிபிகேஷன் பண்ணிருக்கேன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த லுக்கை பத்தி என்ன தோணுதுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, தட்ஸ் இட். நான் அடுத்த வீடியோல உங்களெல்லாம் பாக்கட்டுமா? பாய்.